நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னா, ஜாதக பலன்கள் எப்படி தவறாக போகுது, ஜோசியர் சொல்கிற பலன் எப்படி தப்பாக போகுது. அதாவது உனக்கு ரொம்ப அமோகமான திருமண வாழ்க்கை, ஜம் ஜம் ஜம்னு வாழ்வேன்னு சொல்லும்போது அங்கே அவங்க திருமண வாழ்க்கையில் வச்சு புரட்டி பந்தாடிட்டு இருந்திருக்கும். இந்த தசை வந்தால் நீ ராஜயோகி தான், கோடி சம்பாதிப்பீங்க, கோட்டை கட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கும் போது அந்த திசையில் அவங்க தெருவில் வந்து நின்றுருப்பாங்க. ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது? இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, கால நிர்ணயம். இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலி ஹைலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் தம்ம இந்த சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14ன்னு தான் பார்த்துட்ருக்கோம். மார்ச் மாதமே சித்திர வருஷ பரப்பு வந்தாச்சு, சூரிய நேர்கோட்டுக்கு வந்தாச்சு, சூரிய எக்ஸால்டட் பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த பஞ்சாங்கமே திருப்தி அமைக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெளிவான ப்ரூஃப் கொடுத்துட்டு இருந்துட்டுருக்காங்க. அதனால தான் எப்போவுமே நான் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது சேஃப் கேம் விளையாடுவேன். 3 மாதம் இந்த பஞ்சாங்க பிரச்சனை வந்தனாலேன்னு கிடையாது. நம்ம மார்கழி 1 இப்போ பிறக்குதுன்னு பார்த்தா, நம்ம கார்த்திகை மாதம்னு எப்போ சொல்லிட்டு இருந்தோமோ, கார்த்திகை 12 எப்போ சொல்லிட்டுமோ அப்போயே மார்கழி ஆரம்பிச்சிருச்சு. இது ப்ராக்டிக்கலாக இந்த ஹீலிங் லைன் இருக்கிறவங்க, இயற்கையை மட்டும் கம்ப்யூட்டரை நம்பாமல் இயற்கையோடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் ஈஸியாக கண்ணுக்கு தென்படும். இது ப்ராக்டிக்கலின் ட்ரூவும் கூட. அதனால தான் எப்போவுமே ஒரு 3 மாதம் முன்ன பின்னே நான் கணக்கெடுப்பேன். ஒரு வேலை ஒருத்தர் கிடைக்கணும், ஒருத்தருக்கு ஒரு திருமணம் நடக்கணும், ஒருத்தருக்கு வேலை போகணும்னா 2 மந்த்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா பஞ்சாங்கம் எதுவுமே, நம்மளோட கேலண்டர் எதுவுமே நம்ம பார்க்கறது உண்மையான கேலண்டர்ஸ் கிடையாது. அது எதுவுமே திருத்தி அமைக்கப்பட்டதும் கிடையாது. சரி, இது முதல்ல இந்த பஞ்சாயத்தே ஒரு பக்கம் நிற்கிது. ரெண்டாவது, எப்படி ஒரு பலன்கள் ஒருத்தருக்கு மாறுபட்டு போகுது, தலைகீழ் பலனாக மாறி போகுது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம பலன் சொல்கிற ஜோதிடரை குற்றம் சொல்லுவதை விட முதல்ல ஒரு ஜாதகத்தில் பர்த் டைம் கரெக்டாக இருக்கணுமா வேண்டாமா? இது வந்து இத்தனை லட்சம் ஆஸ்ட்ரோல ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், அத்தனை லட்சம் ஜாதகங்களில் அதாவது ஒரு நாளைக்கு 30 ஜாதகம் பார்த்துருக்கேன்னா நம்புங்க, உங்கள்கிட்ட எனக்கெல்லாம் ஃபேஸ் பில்ட் ஃபேக் பில்டப்லாம் எனக்கு விட வேண்டிய அவசியமே இல்லை என்னோட யூடியூப் மெம்பர்ஸ் கிட்டேலாம். ஏன்னா நீங்கள் என்னோட டே 1 வீடியோலேருந்து பார்த்துருக்கீங்க, டே 1லேருந்து என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் புதுசாக பில்டப் புட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆப்போறதில்ல. அண்ட் ஐ மீன் நோ வே பாதோட வித் யூடியூப் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்களா, லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதில்ல என்றைக்கே நான் கவலைப்பட்டதில்ல. எனக்கு 1000 பேர் வியூவர்ஸ் இருந்தபோது எனக்கு எவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்களோ, இன்றைக்கி 2 லட்சம் வியூவர்ஸ் இருக்கும்போது எனக்கு அதே கிளைண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப் வியூவர்ஸும் யூடியூப் மானிட்டரையெல்லாம் எனக்கு வேல்யூடு வெரி லீஸ்ட். அது வந்து எனக்கு உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மீடியம். அதை மட்டும் தான் யூடியூபை பார்க்குறேன். 1,000,000 ஜாதகங்கள் பார்த்தாச்சு நான் லைஃப்பில், ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் ஜாதகம் தாண்டி இருக்கும் சர்வசாதாரணமாக. ஏன்னா இத்தனை ஜாதகங்களில் ரிப்பீட்டடாக நான் பார்த்த டே 1லேருந்து லாஸ்ட்டாக பார்த்த நேற்று பார்த்த ஜாதகம் வரைக்குமே 95% பர்த் டைம் தப்பாக தான் இருக்கும். சரி, ஏன், யார் வேணும்னா யாராவது பர்த் டைம் தப்பாக கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. 1,000,000 ஜாதகங்களில் 1,000,000 டாக்டர்ஸோட ஜாதகம், டாக்டர்ஸோட குழந்தைகளோட ஜாதகம் பார்த்துருப்பேன் இல்லைங்களா? விடவே மாட்டேன், ஒரு டாக்டரையும் அந்த மாதிரி விடவே மாட்டேன். அவங்ககிட்ட கண்டிப்பாக, சரி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். கேன் யூ அஷூர் தட் த பர்த் டைம் யூ ஆர் கிவிங் டு த பேரண்ட் இஸ் டு த ஃபேமிலி இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்கே நாங்கள் ப்ரெக்னன்சி பார்த்துட்டு இருக்கிற, டெலிவரி பார்த்துட்டு இருக்கிற அந்த டென்ஷனில், தாயை காப்பாற்றுமா சேயை காப்பாற்றுமா ரெண்டு பேரும் நல்லபடியாக வரணும்னு இருக்கிற அந்த டென்ஷனில் போய் அக்யூரேட் டைமெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க மட்டும்தான் இருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன, சிசனின் சிசெக்ஷன்லாம் பண்ணும்போது வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தை எடுக்கும் போதே சில குழந்தைங்க டக்குன்னு அழுதுருவாங்க. வித்தின் செகண்ட்ஸ் கேப்பில் அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்க நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, டக்குன்னு உடனே அழுக மாட்டாங்க. சில அந்த டாக்டர்ஸ் அல்ல சில நர்சஸ் குழந்தை தலை தெரிஞ்ச டைமை நோட் பண்ணியிருப்பாங்க. சிலர் குழந்தையோட அம்பிளிக்கல் கார்டு அந்த தொப்புள் குடி கட் பண்ண டைமை நோட் பண்ணியிருப்பாங்க. குழந்தை முதல் முதல்ல பிரீத், ஃபஸ்ட்டு க்ரை எப்போ எடுக்குதோ அதுதான் உண்மையான பிரீத்தாக கருதப்படுது, அதுதான் உண்மையான ஜோதிட டைமாக கருதப்படுது. நீங்களே சொல்லுங்கள், யாராலும் இப்படி எடுக்க முடியும்? அதே இடத்துல அதே டெலிவரி வார்டில் லேபர் வார்டில் நீங்கள் இருந்தாலுமே இதை உங்களால் செய்ய முடியாது. அப்போது ஒரு ரீபர்த் நடந்துட்டுருக்கு, பர்த் அண்ட் டெத் டு எ மதர் நடந்துட்டுருக்கும் அந்த இடத்துல. எப்போவுமே ஒரு புள்ள போகிறது அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க, மறுஜென்மோன்னு சொல்லுவாங்க குழந்தை பெற்றெடுத்துட்டு வர்றது.
அது அந்த காலத்திலே அப்படி சொல்லியிருக்காங்க போது இந்த காலத்தில் அதெல்லாம் பர்த் அண்ட் டெத் சைக்கிள் மாதிரி. இந்த காலத்து பொண்ணுகளுக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்லாம் மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் அப்போ முதல்ல தப்பு நடக்கிறது இந்த பர்த் டைம்லேயே. சரி, ஒரு ஜாதகத்தில் பர்த் டைம் எப்படி கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல இந்த மெயினாக இந்த கன்ஃபியூஷன் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, இந்த நாடி வச்சு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. லக்னத்தை மட்டும் வச்சுட்டு ராசி கட்டத்தை வச்சு வல்லம் பலன் சொல்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. ஏன்னா அவங்க கிரகத்தோட கிரகத்தை பார்த்துருவாங்க. ஒரு கிரகத்துக்கு திரிகோணத்தில் இன்னொரு கிரகம் இருக்குது, கிரக சர்க்கையை வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கே பிரச்சனை ஏற்படும், யார் மாட்டிக்குவாங்க திருசங்க மாதிரி அப்படின்னா, லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறவங்க மாட்டிக்குவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டிவிஷனல் சார்ட்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் மாட்டிக்குவாங்க. எனக்கெல்லாம் வர்க்கச்சக்கரம் இல்லாமல் டிவிஷனல் சார்ட்ஸ் இல்லாமல் எனக்கு பலன் சொல்லவே தெரியாது. ராசி கட்டத்தை மட்டும் வச்சு எனக்கு பலன் சொல்கிறது அப்படின்னா, ஏவே தெரியாத ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நான் பிஹெச்டி தீசஸ் பேப்பர் சப்மிட் பண்ணுறதுக்கு சமம். எங்கள் ஏ ஆனாவன்னாவே தெரியாது, அதில் பிஹெச்டி சப்மிட் பண்ண சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் நான் போய் நிற்பேன். அதனால தான் அக்யூரேட் பர்த் டைம் வேணும்னு சொல்லி என் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நான் எப்போவுமே ஸ்டாஃப்ட்டை சொல்லி மெசேஜ் பண்ண சொல்லுவேன். அரை மணி நேரம் வரைக்கும் நான் டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், ஈவன் 2 hours கூட டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, பரம்பரையில் இருக்கிற ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். ரெண்டாவது தசாம்ச சக்கரம் எனக்கு ஈஸியாக டைம் கரெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். டீடெயில் இந்த டிவிஷனல் சார்ட்ஸ், இந்த வர்க்கச்சக்கரம் வச்சு பலன்கள் சொல்கிறவங்க ரொம்ப 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 குறைவு. விரலை விட்டு எண்ணிடலாம், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு வர்க்கச்சக்கரத்தில் பற்றின இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்தது கபில் ராஜ் சார், கேஆர்எஸ், என்னோட மாஸ்டர். ரெண்டாவது சக்திவேல் சார், அந்த ஆரம்ப புள்ளி வச்சு கொடுத்தது கண்டிப்பாக எனக்கு என் லைஃப்பில் இவங்க ரெண்டு பேர் தான். பாக்கி கற்றுக் கொடுத்ததெல்லாம் கிளையன்ஸ் மட்டும்தான், கிளையன்ஸோட ஜாதகங்கள் மட்டும்தான். டீட்டெயிலை வச்சு நிமிஷமாக டைம் கரெக்ஷன் பண்ண நாட்கள் எல்லாமே நிறைய இருக்குது. சிலர் மட்டும்தான் சுற்ற விட்டுருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக இன்புட்டே கொடுக்க தெரியாது. ஃபேமிலியோட ஜெனடிக்கல் கனெக்டி அம்மா அப்பாவை தாண்டி பெரியவங்களை பற்றியோ பெரியவங்க கூட பிறந்தவங்க பற்றியோ எந்த A to Z டீட்டெயிலே தெரியாத போது மட்டும்தான் நான் சிக்கிக்குவேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாட் ரெண்டு சாட்டை மட்டுமே நம்பி நான் டைம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் ஐ சரண்டர் டு யூனிவர்ஸ், சர்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கே சரண்டர் ஆயிடுவேன். நீ என்ன கொடுக்குறியோ அதைத்தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், முழு பொறுப்பு உன்னோடதுன்னு சொல்லிடுவேன். நான் இங்கே நான் ஒன்றுமே இல்லை. அந்த டிவிஷனல் சார்ட்டுக்கு டைம் கரெக்ஷன் அக்யூரசி, டைம் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நவாம்சம் நம்ம டி10 சார்ட் பார்த்தீங்கன்னா, நவாம்சம் 13-14 நிமிஷத்துக்குள்ள மாறிடும். அப்போ டி9 சார்ட்டு, டி10, டி20, டி30, டி16 எல்லாம் நிமிஷ நேரங்களில் மாறிட்டு இருக்கும். டி16 செகண்ட்ஸில் மாறும். அது முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, பீங் அ பப்ளிக், காமன் பப்ளிக், நீங்க எப்படி உங்க ஜாதகம் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்குவீங்க? முதல்ல உங்க ஜாதகத்துல நவாம்ச லக்னத்தை பாருங்க. நீங்க ஆணா இருந்தா நவாம்ச லக்னம் ஆண் வீட்டில் உழுகணும். ராசி கட்டத்தை பத்தி பேசவே இல்லை. நீங்க ஆணா இருக்கிற பட்சத்துல உங்க ஜாதகத்துல நவாம்ச லக்னம் ஆண் வீட்டில் விழுகணும். நீங்க பெண்ணா இருந்தா உங்களோட ஜாதகத்துல நவாம்ச லக்னம் பெண் வீட்டில் விழுகணும். ஆண் ராசி எது, ஆண் வீடு எது? மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இதெல்லாம் ஆண் வீடுகள், ஆண் ராசி. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன இந்த ராசிக்குள்ளே தான் உங்களோட நவாம்ச லக்னம் விழுகணும், டி9 லக்னம் விழுகணும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் நவாம்ச லக்னம் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இதில் விழுகணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகம் தப்பு, தப்பான கட்டத்தை வச்சு தான் இது வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் ஈஸியான மெத்தடு, இது ஆத்தூர் மாதேஸ்வன் சாருமே சொல்லியிருக்காரு, அவரோட புக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு படித்தவங்களுக்கும் இது புரியும். விபி கோயல் சாரும் இதை சொல்லியிருக்காரு. அவர் இனிமேல் D7 எல்லாமே பார்ப்பார் டைம் கரெக்ஷனுக்கு. அவர் என்னோட மாஸ்டர், ஒன் ஆஃப் த மாஸ்டர். இவங்கெல்லாம் போட்ட சிந்திட துளிகள் தான் நான் வாயில வர வார்த்தைகள் எல்லாமே. ரிஷிமார்கள், முனிவார்கள், முனிவர்கள் எல்லாம் கோடு பண்ணி வச்சுட்டு சீக்கிரட்டா சொல்லிட்டு போன விஷயங்களை டீ கோடு பண்றதுக்கே நமக்கு மண்டை பிச்சுக்குது. ஒரு ஆணா இருக்கிற பட்சத்துல உங்க ஜாதகத்துல லக்னம் நிக்கிற நட்சத்திரம் 1st பாதமோ 3rd பாதமோ இருக்கணும். அப்பதான் நவாம்ச லக்னம் ஆண் வீட்டுல உங்களுக்கு உழுகும்.
நீங்க பெண்ணா இருந்தா உங்களோட ஜாதகத்துல லக்ன ஜென்ம நட்சத்திரத்தை பத்தி பேசல, லக்னம் நிக்கிற நட்சத்திரம். ஒரு பெண்ணா இருந்தா உங்க ஜாதகத்துல லக்னம் நிக்கிற நட்சத்திரம் ரெண்டாம் பாதமோ நாலாம் பாதமோ இருக்கணும். இப்ப ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க, அவங்க லக்னம் மேஷத்துல உளுந்திருக்கு. மேஷ ராசியில ஒரு ஆணுக்கு ராசி கட்டத்துல லக்னம் உளுந்திருக்கு, நவம்ச கட்டத்தை விடுங்க, ராசி கட்டத்தில் உளுந்திருக்கு. அவங்க ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் நிற்கும்னு பாதம் போட்டிருப்பாங்க. சந்திரன் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த பதத்தில் நிற்குது, சூரியன் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த பதத்தில் நிற்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி லக்னமும் குறிச்சிருப்பாங்க, லக்னம் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பதத்தில் நிற்குது அப்படின்னு. ஆணோட ஜாதகத்தில் லக்னம் நிற்கிற நட்சத்திரம் மேஷத்தில் ஒன்றா அஸ்வினியில் இருக்கணும், இல்லைனா அஸ்வினி மூணில் இருக்கணும், இல்லைனா பரணி ஒன்றில் இருக்கணும், இல்லை பரணி மூணில் இருக்கணும், இல்லைனா கார்த்திகை ஒன்றில் நிற்கணும். இதை தாண்டி ஆணுக்கு லக்னம் மேஷத்தில் வேற எங்கே நின்னாலுமே ஜாதகம் தப்பு. பெண்ணாக இருந்தால் லக்னம் நிற்கிற நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலையோ நாலாம் பாதத்திலையோ இருக்கணும். ஜென்ம நட்சத்திரம் சொல்லலை, சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் சொல்லலை, பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ராசியை பற்றி நம்ம பேசலை, லக்னம் நிற்கிற நட்சத்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு அவங்களுக்கு சித்திரன் ரெண்டாம் பாதத்தில் லக்னம் உளுந்தது அப்படின்னா அது லக்ன சந்தி. சித்திரம் மூணில் லக்னம் விழுந்தாலுமே லக்ன சந்தி, ஏன்னா சித்திரம் ரெண்டு அப்படின்னா கண்ணியில் கடைசியில் விழுந்திருக்கும், சித்திரம் மூணு அப்படின்னா துலாத்தில் ஃபர்ஸ்டில் விழுந்திருக்கும், இல்லை உத்தரம் மூணு அப்படின்னாலுமே சிம்மத்தில் கடைசியில் விழுந்திருக்கும், சாரி உத்தரம் ஒன்று இல்லாலுமே சிம்மத்தில் கடைசியில் விழுந்திருக்கும். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் பயந்துக்க வேண்டிய ஜாதகங்கள். அவிட்டம் ரெண்டுல உளுந்திருக்கு அப்படின்னா மகரமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் நிமிஷ கணக்கு செகண்ட்ஸ்ல தள்ளி போனா கூட கும்பமா இருக்கலாம், ஏன்னா அவிட்டம் ரெண்டும் அவிட்டம் மூணும் லக்ன சந்தி, ரேவதி நாலும் அஸ்வினி ஒன்னும் லக்ன சந்தி, கார்த்திகை ஒன்னும் கார்த்திகை ரெண்டும் லக்ன சந்தி, மிருகசீஷம் ரெண்டும் மிருகசீஷம் மூணும் லக்ன சந்தி. அந்த லக்னம் எப்படி வேணாலும் விழுகலாம், அதாவது ஒரு ராசியில கடைசி டிகிரியில ஒரு 25 30 டிகிரிக்குள்ள ஒருத்தருக்கு லக்னம் விழுகுது, இல்ல ஒரு ராசியில 0 டிகிரிலிருந்து 5 டிகிரி வரைக்கும் ஒருத்தருக்கு லக்னம் விழுகுது, 6-7 டிகிரி வரைக்கும் ஒருத்தர் லக்னம் விழுகுது அப்படின்னா சர்வசாதாரணமா ஜாதகம் தப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்கு. அதுல நான் சொன்ன மாதிரி லக்னம் நிக்கிற நட்சத்திரம் தப்பா இருந்தாலோ, உங்களை உங்க நவாம்ச லக்னம் நீங்க ஆணா இருந்து ஆண் வீட்டில் இல்லாம பெண்ணா இருந்து பெண் வீட்டில் இல்லாம இருந்தாலும் ஜாதகம் தப்பா, அதை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஜோசியர் குத்தம் சொல்லி நீங்க 100 ஜோசியிட்ட போனாலும் உங்களுக்கு பலன் கரெக்டா வராது. அப்ப முதல்ல பர்த் டைம் முதல்ல ஜாதகம் சரியா தப்பான ஜோசியருக்கு முதல்ல எடுக்க தெரியணும், பார்த்த உடனே மீறி தப்பா இருந்தா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தெரியணும். அதனால இந்த யூடியூப்ல நம்ம பேசுறது, வீடியோஸ் நம்ம பேசுறது, மற்ற ஜோசியருக்கு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே கொண்டு உங்க ஜாதகம் தங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது அவ்வளவுதானா நான் போச்சுன்னா முடிவே பண்ணிக்காதீங்க. டிவிஷல் சார்ட்டு ரொம்ப முக்கியமான 16 டிவிஷல் சார்ட். இப்போ நான் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும் போதே ராசி கட்டத்தில் வச்சு எனக்கு 5 தான் வேலை. அவங்களோட கடந்த கால கர்மா, கடந்த காலத்தில் என்ன நல்லது பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருந்தது, கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பொறுப்பு இல்லாமல் தவறாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, பாவங்கள் சாபங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கீங்கிறத எடுக்கிறதுக்கு எனக்கு 5 தாகும். அதுக்கப்புறமா அந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்டாலும் நான் டிவிஷல் சார்ட்டுக்குள்ள மட்டும்தான் எனக்கு போக முடியும். அவங்க அவங்களோட அசட்ஸை பற்றி கேட்டாங்கன்னா, அசையாத சொத்துக்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக, இல்லை அவங்களோட குழந்தை பருவத்தை பற்றியெல்லாம் கேட்டாங்க, அவங்களோட திறமை வித்தியை பற்றி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் D4 சதுர்த்தாம்சம் தான் போவேன். அவங்களோட ஹெல்த்தை பற்றி கேட்டாங்கன்னா D6 இல்லாமல் எனக்கு போகவே முடியாது, ராசியில் ஆறாம் பாவத்தை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் D6 போயே ஆகணும். நான் D6 எல்லாம் போகணும்னா டைம் அக்யூரேட்டாக இருக்கணும் ஜாதகத்தில். இப்போ வருகச்சக்கரம் என்னெல்லாம் சொல்லுன்னு பாருங்க, ராசி கட்டம் D1 எல்லார் ஜாதத்துலையுமே ராசி நவம்சம் தானே இருக்கும். ராசி கட்டம் எப்பவுமே ஒருத்தரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களோட வாழ்க்கையோட டைரக்ஷனை சொல்லும், அவங்களோட பொது பலன்களை சொல்லிடும். இந்த ஜாதகர் அவரோட பிறந்த குடும்பம் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், அவரோட செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும், அவரோட சிப்லிங்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களோட வித்தை எப்படி இருக்கும், அவங்களோட தாய்ஸ்தானம் எப்படி இருக்கு, அவங்களோட அசையாத சொத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அசையும் சொத்துக்கள் எப்படி இருக்கு, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும், வம்பளக்கு பஞ்சாயத்து வந்தால் அவங்க அதை ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டு வந்துருவாங்களா, அவங்களோட செக்ஷுவல் ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், அவங்களோட தர்ம சிந்தனை எப்படி இருக்கும், அவங்களோட ஒழுக்கம் எப்படி இருக்கும், அவங்களோட தகப்பன் ஸ்தானம் எப்படி இருக்கு, அவங்களோட புகழ் கீர்த்தி எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க நினைச்சதுல இந்த ஜாதகத்தில் ஈஸி அடைவாங்களா இல்லை சிரமப்பட்டு அடைவாங்களா, அவங்க எந்தெந்த விதங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் விரயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் அவங்க சைல்டு அவங்க சில்ட்ரனை பற்றி இது எல்லாமே ராசி கட்டத்தில் வச்சு ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்துடலாம் பார்த்த உடனே. ஆனால் அக்யூரசி வேணும்,
பர்ஃபெக்ஷன் வேணும், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம், ஈவெண்ட் ஹேப்பனிங் ரொம்ப 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 கஷ்டம். காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி சொன்னா சொன்னபடி நடந்துருச்சுன்னா நூத்துல ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஆக ஓகோன்ட்டுருவாங்க அந்த ஜோசியரை. அவங்க சொன்னா நடந்துச்சு அப்படின்னு, அது தப்பா போச்சுன்னா அங்கேயும் அதே ஜோசியரை கழுவி ஊத்துவாங்க. நமக்கு அதனால ஆகாவகோன்னு பாராட்டவும் வேண்டாம், கழுவி ஊத்தவும் வேண்டாம். கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா செஞ்சாலே போதுமானது, நியாயமா நேர்மையா உண்மையா செஞ்சாலே போதுமானது, சத்திய கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே போதுமானது. இருக்கிறது இருக்கணும், இல்லாதது இல்லைன்னு சொல்லியாச்சுனாலே ஜோசியரோட கர்மா பாசிட்டிவ். நவாம்சம் சரி, ராசி கட்டம் ஓவராலான ஜாதகரோட கொடுப்பனையும் சொல்லிடும், ஓவராலா மட்டும்தான் சொல்லும், அக்யூரேட்டா சொல்லாது. ஹோரா D2 ஒரு சார்ட் இருக்கு, அதாவது ஜாதகரோட வெல்த்தை பத்தி பேசும். D3லயும் நிறைய டிவிஷுவல் சார்ட் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. செக்ஷுவல் லைஃப பத்தி சொல்லும், ஒருத்தரோட சிப்லிங்ஸை பத்தி சொல்லும், அவங்க கோபான்ஸ் மூலமா வர ஹாப்பினஸ் பத்தி எல்லாம் சொல்லும், நல்லது கேட்டதை பத்தி எல்லாம் சொல்லும். D4 அப்படிங்கறது ஒருத்தரோட திறமை வித்தையை பத்தி சொல்லும், அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்ததுன்னு சொல்லும், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களோட தாயை பத்தி சொல்லும். D5 இல்லை, நம்ம நார்மலாகவே நானுமே D5 எடுக்கிறதுல, D5 அவங்களோட உபாசனா சக்தியை சொல்லும், என்ன மாதிரிலாம் அவங்க வழிபாடு செய்வாங்க, அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் எப்படி இருக்கும், மென்டல் காம்னஸ் எப்படி இருக்குங்கிறதுல D5 சொல்லும். D6 அவங்களோட ஓவரால் ஹெல்த்தை பற்றி சொல்லும், பிரச்சனை வந்து அவங்களை எப்படி எதிர்கொள்வாங்க, கோர்ட்டு கேஸ் வந்து எப்படி எதிர்கொள்வாங்கங்கிறதெல்லாம் சொல்லிடும். D7 அவங்களோட குழந்தையும் பேர குழந்தைகளை பற்றி சொல்லும். D9 அவங்களோட மேரிட்டல் லைஃப், அவங்களோட செக்ஷுவல் லைஃப், அவங்களோட தர்ம சிந்தனை, அவங்களோட ஒழுக்கம், அவங்களோட பிற்பகுதி வாழ்க்கை 38 அப்புறோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் D9 சொல்லும். D10 அவங்களோட கீர்த்தி புகழ் அடையாளத்தை பற்றி சொல்லும். D10 வச்சு ஆயுசு கூட எடுப்பார் விபி கோயல் சார், அதெல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது. ஏன்னா சனியை தொட்டு எந்த விளையாட்டு விளையாடக்கூடாது, ஆராய்ச்சியும் பெருசாக செய்யக்கூடாது. D8, D10 தொட்டெல்லாம் தொழிலை பற்றி தாராளமாக ஆராயலாம், அவங்க பெயர் புகழ் கீர்த்தி பற்றி தாராளமாக ஆராயலாம். D12 அவங்களோட பேரண்ட்ஸை பற்றி சொல்லிடும். D16 அசையும் சொத்துக்களை பற்றி சொல்லும். D4 அசையா சொத்துக்கள், D16 அசையும் சொத்துக்கள் ஷோடசாம்சம், D12 துவாதசாம்சம், D10 தசாம்சம், D9 நவாம்சம், D7 சப்தாம்சம், D4 சதுர்தாம்சம், D3 ஹோரா சாரி திரேக்கானம், D2 ஹோரா, D20 விம்சாம்சம், D24 சதுர்விம்சாம்சம். D20 வச்சு தான் நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பற்றி எடுப்பேன், அவங்களோட குலதெய்வத்தை மெயினாக பிடிக்கிறது D20 வச்சு தான். ராசியில் 4 பாவத்தையும் கண்டிப்பாக பார்ப்பேன், அவங்க ஆன்சஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிற 5 பாவத்தையும் பார்ப்பேன். D20 விம்சாம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை எடுக்கிறதுக்கு. D24 அவங்களோட இன்டலெக்சுவல் ஸ்கில், அகாடமிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களோட ஹையர் எஜுகேஷன் இதெல்லாமே D24 வச்சு எடுக்கிறது. D27 பாம்சம் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் பிசிக்கல் வீக்னஸ். D30 திரிம்தாம்சம் நிழல் போல் தன்னை ஒருத்தர தொடரும் கோபங்கள் சாபங்கள், கர்சஸ் அண்ட் மிசரிஸ் மட்டும்தான் D30 எடுப்போம். D40 காவேதாம்சம் தாய் வகையில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள், தாய் வர்க்கம் மூலமா தாய் மூலமா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டங்கள். D45 அக்ஷவேதாம்சம் தகப்பன் வர்க்கம் மூலமாக தகப்பன் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மட்டும் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கிற துரதிர்ஷ்டம் அந்த சைட்லேருந்து. D60 எக்ஸ்ட்ரீம் நம்மளோட ப்ரீவியஸ் பர்த், எக்ஸ்ட்ரீம் நெக்ஸ்ட் பர்த், இது ரெண்டையுமே சொல்லக்கூடிய விஷயம் D60 ரொம்ப அக்யூரஸி வேணும். D60 இது வரைக்கும் நான் அப்படிலாம் போய் பார்த்தது கிடையாது, ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்க்கலாம், நிமிஷம் செகண்ட்ஸில் மாறதில்ல, நம்ம போய் எப்படி போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது. எப்பவுமே ஆராய்ச்சியாளர்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள வரமாட்டாங்க, வர முடியறதில்ல, சக்சஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் அவங்களால கொடுக்க முடியறதில்ல. சக்சஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன் இருக்கிறவங்க ஆராய்ச்சிக்குள்ள ரொம்ப இன்டெப்த்தே இறங்க முடியறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு டைம் ப்ரெடிக்ஷன்ஸ்லயே போயிடும் காலம் முழுக்க. அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சார்ட்டும் தான் அவங்களுக்கு ஆராய்ச்சியே, ஆனா ஆராய்ச்சிக்குள்ளுக்கிறவங்க ஆராய்ந்து அவங்களோட அஸ்ட்ராலஜில அவங்களோட டைம் போயிருது. அப்ப இவ்வளோ விஷயங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கும்போது இந்த விஷயங்கள் தெரியாம நம்ம ஒரு ராசி கட்டத்தை மட்டுமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசி கொடுக்கும், அது தப்பான பர்த் டைமோட ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு அக்யூரசி கொடுக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியர் ஜோசியராக தூக்கிட்டு போவாங்க, இங்க 500 கொடுத்து, அங்க 100 கொடுத்து, அங்க 1000 கொடுத்து, இங்க 5000 கொடுத்து, அங்க 10000 கொடுத்து, அங்க 20000 கொடுத்து போறவங்க எல்லாம் தப்பான ஜாதகத்தை வச்சுட்டு அலைஞ்சிட்டே இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயமே இல்லாதவங்க, என் கொடுப்பனை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுமே அது அக்செப்டன்ஸ் இல்லாம அது ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம இவங்க ஒரு பரிகாரம் சொல்லிடுவாங்களா, அவங்க ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. D9 கெட்டு போச்சுன்னா எத்தனை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு D9 கெட்டதுதான், திருமண வாழ்க்கையோட கோடு பண்ணி உங்களுக்கு அவ்வளவுதான் இந்த பிறவியில.
டி10 பிரச்சனைக்குள்ள இருக்கு, டி10 கெட்டுச்சு அப்படின்னா இந்த ஜாதத்துல உங்களுக்கு தொழிலும் புகழும் கீர்த்தியும் இவ்வளவுதான் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதிக்கப்பட்டது ஜோசியர் மாத்தியாச்சுன்னா அப்ப ஜோசியருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியதுதான். அப்ப கடவுளுக்கு ஜோசியருக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அந்த எந்த இடத்துலயுமே இயற்கையான கிடையாது இருக்கிற எனர்ஜிங்கிறத வேண்டாமே, ஜோசியரே சாமி ஆக்கிட்டு உட்காந்துருவீங்கல்ல. ஸோ முதல்ல உங்க ஜாதகத்தில் ஒரு கொடுப்பனை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அக்செப்டன்ஸை ஃபர்ஸ்ட் வேணும் நமக்கு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இருக்கு, மென்டலி நம்ம செட் ஆயிடணும். அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ற பக்கம் வந்தா மட்டும்தான் ஜோசியர் ஜோசியரா தூக்கிட்டு போய் அலைய மாட்டேங்க. ஒன்ஸ் கர்மா தெரிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் வருஷம் ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு இப்ப நடந்துருக்கிற தசா புத்தி கோச்சாரம் எந்த விஷயத்துல ஃபேவரபிளா இருக்கு, எதுல நான் கவனமா இருக்கணும்னு கேப்பீங்க. அவ்வளவுதான், நான் புதுசா ஒரு விஷயம் பண்ணலாம் நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமான்னு கேப்போம். வருஷத்துக்கு ரெண்டு தடவை போறது ஒன்றும் தப்பு கிடையாது ஜோசியர் கிட்ட. பின்னையும் போனா நல்லதுன்னு சொல்லி ஒரு கைடன்ஸ், குருவோட கைடன்ஸ் வாங்கியாச்சுன்னா நல்லது, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அவங்களோட ஜாதகத்துல தப்பான விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்போ மூணாம் பாவம் இயங்காம ஒருத்தரோட வாழ்க்கையில மாற்றம் நடக்காது. அது எந்த வர்க்க சக்கரம் வந்தாலும் டி டென்ல மூணாம் பாவமும் மூணாம் அதிபதியும் மூணாம் பாவத்துல நிக்கிற கிரகமும் இல்லாம வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டோ வேலை இழப்போ வேலை கிடைக்கிறதோ பிசினஸ் இழக்கிறதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ நடக்காது. ஒரு வர்க்க சக்கரத்துல டி டென்னா இருக்கலாம், டி நைனா இருக்கலாம், டி செவனா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், டி நைன் திருமணமா இருக்கலாம், டி டென் தசாம்சமா இருக்கலாம், டி12 பேரண்ட்ஸா இருக்கலாம், எட்டாம் பாவம் இல்லாம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடக்காது. எட்டாம் பாவத்துல இருக்கிற கிரகம் இல்லாமல் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் நடக்காது. ராசியில எட்டாம் அதிபதி எந்த வர்க்க சக்கரத்துல போய் லக்னத்துல உட்காந்தாலுமே, எந்த டிஜிட்டல் சார்ட்ல உட்காந்தாலுமே அந்த வர்க்க சக்கரம் தொட்டு ஜாதகர் எதிர்பாராத டிரான்ஸ்பர்மேஷனை ஃபேஸ் பண்ணி ஆவாங்க. அந்த வர்க்க சக்கரம் அவங்கள புரட்டி போட்டுரும் அந்த டிஜிட்டல் சார்ட். இதெல்லாம் ஒரு பெரிய கடல். அதனால ஜோசியத்தை பார்க்குற ஜோதிட ஆர்வலர்கள், யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட ஆர்வலர்கள், தயவு செய்து சும்மா நம்ம கரைச்சி குடிச்சவங்க உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லா ஜோசியத்தை ரஜமா தொட்டவங்களுக்கு, சீரியஸா தொட்டவங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகமும் பயம்தான். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு பீதியை கிளப்பும், ஒரு பயத்தை கொடுக்கும், அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒரு பயத்தை கொடுக்கும். அந்த பயம் இருந்தாதான் நம்மளால உண்மையான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். என்னைக்கு நான் சொன்னா சொன்னதுதான் சொல்றோமோ அன்னைக்கு நிம்மதி போயிரும், அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் தோத்து போக ஆரம்பிச்சிடும். அவங்க தோத்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், தோத்து போகக்கூடிய ஜோசியர்னு அர்த்தம், அவங்க ஃபீல்டை விட்டு கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் கடுமையான பரீட்சை, ஒவ்வொரு ஜாதகமும் கடுமையான பரீட்சை. அதனாலதான் எனக்கு இந்த மனசு சரியில்லை, மென்டலி நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன், பிசிக்கலி டிஸ்டர்ப்டா இருக்கேன், என் என்விரான்மெண்டா என் சுத்தி சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கட்டத்தை தொடவே மாட்டேன் நான். அப்படியே ரீஷெட்யூல் இல்லை ரீஃபண்ட் சொல்லிடுவேன் நான். எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்து வேணாலும் கொடுத்துட்டு தயவுசெய்து ரிட்டர்ன் பண்ணி நான் பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது, தொட மாட்டேன்னா தொட மாட்டேன். கட்டத்தை வச்சு விளையாடக்கூடாது, ஒருத்தரோட வாழ்க்கையை வச்சு விளையாடக்கூடாது, கருமாவை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் இங்கே ஆயிரம் பிரச்சனை வச்சு, மனசுக்குள்ள ஆயிரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு, நம்மளை சுற்றி ஆயிரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு, உடம்பும் மனசும் சரியில்லாத நேரத்தில் கட்டத்தை தொட்டால் ப்ரெடிக்ஷன்ஸ் ஜீரோ. அங்கே எந்த எனர்ஜியும் பரிமாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இனிஷியலாக இதுக்குள்ளே வந்தபோது ஒரு தம்பி, நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையன், சிடிஎஸ்ல சரவணா பேர், அவர் தன்னோட பர்த் டீட்டெயில் கொடுக்காம அவங்க அண்ணனோட பர்த் டீட்டெயில் கொடுத்துட்டார். ஃபேமிலி ஜெனட்டிக்கல் கர்மாலாம் பொருந்தி தானே வரும், டிஎன்ஏ அண்ணா தான் தம்பி இருந்தாலும் பரம்பரைக்குள்ள டிஎன்ஏ பொருந்தி வந்துரும்ல, பொருந்தி வந்துருச்சு சொன்னதெல்லாம் அம்மாங்கஜி 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 எல்லாமே கிடைச்சி எப்படி இதெல்லாம் சொல்றீங்கன்னு. ஆனா நான் கால நிர்ணயம் பண்றேன், உனக்கு இந்த காலத்துல வேலை கிடைக்கும், இந்த காலத்துல திருமணம் நடக்கும், இந்த காலத்துல வேலையில மாற்றம் ஏற்படும், இந்த காலத்துல வேலை இழப்பு ஏற்படும், இந்த காலத்துல வீடு வாங்குவீங்க, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதெல்லாம் எல்லாம் சரி சரின்னு கேட்டு நோட் பண்ணிட்டு, இந்த நட்சத்திரத்துல பொண்ணு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற பொண்ணு உனக்கு சரி வராதுன்னா சொல்லி எல்லாம் நோட் பண்ணிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு, எப்படி ஜி நீங்க சொன்ன எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே கரெக்டா இருந்தது, ஆனா நான் சொன்னதை நான் கொடுத்த பர்த் டீடைல் வந்து என்னோட பிரதரோடது அப்படிங்கும்போது எனக்கு குபீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்ப அந்த இடத்துல வேலை பண்ணது யாரு? பிரபஞ்சம், இயற்கை. அப்ப நான் சொல்லிட்டேன், சரி ஆனா இதனால் வரைக்கும் நான் இப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்ல எதுவுமே மாறாது, அதாவது நான் கர்மாவை பத்தி சொன்னது எதுவுமே மாற்றம் வராது, அதெல்லாம் நடக்கும். ஆனா கால நிர்ணயம்னு சொல்லியிருப்பேன், இல்ல ஈவெண்ட் ஹேப்பனிங், இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இது நடக்காது, இது இருக்கும், இது இருக்காது, இது ஒன்று விட்டு போயிரு, இது வரும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் மட்டும் மாறும். டிவிஷல் சார்ட்டை பொறுத்து ஜாதக பர்த் டீடைல் திருப்பி அனுப்பிச்சு விடு. அதே மாதிரி என்னென்ன நட்சத்திரங்கள் தவிர்க்கணும், பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களும் உலகத்துல சத்தியமா இல்ல, எந்தெந்த நட்சத்திரங்கள் திருமண வாழ்க்கைக்கு தவிர்க்கணும், எந்த மாதிரி அமைப்பு, எந்த இடத்துல எந்த அந்த பெண்ணுக்கு எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகம் உனக்கு பொருந்தாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மட்டும் மாறும், அதெல்லாம் மட்டும் திருப்பி நான் தனி ஆடியோ போடுறேன்னு சொல்லி நான் சாரி கேட்டுட்டு அந்த பர்த் டீடைல் திருப்பி வாங்கிக்கிட்டேன். அப்படி ராசி கட்டத்தை வச்சு என்ன எடுக்க முடியுது நம்மளால? வெறும் உங்களோட கர்மம் மட்டும்தான் எடுக்க முடியுது. ஈவெண்ட் ஹேப்பனிங் எடுக்கிறதுக்கோ, ஒரு விஷயம் நடக்கும் நடக்காம போகும், கிடைக்கும் கிடைக்காம போகும், இருக்கும் இல்லாம போகும் சொல்றதுக்குலாம் டிவிஷியல் சார்ட் 100% தேவை. ராசி கட்டத்தை இப்ப ராசி கட்டம் இல்லாம வர்க்க சக்கர ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. ராசி கட்டம் மெயின் பேப்பர்,
அதை வச்சுதான் வர்க்க சக்கரத்தை சொல்ல முடியும். வெறும் வர்க்க சக்கர சக்கரத்தை மட்டும் வச்சுமே பலன் சொல்ல முடியாது. டி நைன் மட்டும் வச்சுமே சொல்ல முடியாது. டி நைனுங்கிறது கல்யாணத்தை சொல்லும். ராசியோட ஒன்பதாம் அதிபதி நவாம்சத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்கணும். சுக்கரன் நவாம்சத் லக்னத்தில் இருந்தா காரகோபாவனாஸ்தி. செவ்வாய் டி ஃபோர் சதுர்தாம்சத்தில் லக்னத்தில் இருந்தா காரகோபாவனாஸ்தி. குரு டி செவன்ல லக்னத்தில் இருந்தா காரகோபாவனாஸ்தி. சனிக்கு தொழிலுக்கு நம்ம பார்க்கவே வேண்டாம், டி டெனுக்கு காரகோபாவனாஸ்தி கிடையாது. சனி லக்னத்தில் இருந்தா தடை தாமதம் ஈஸியாக உங்களால் அந்த நேம் ஃபேம் அடைய முடியாது அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர அந்த இடத்துல காரகோபாவனாஸ்தி வராது. அப்போ காரக கிரகம் அந்த வர்க்க சக்கரத்துடைய காரகத்தில் போய் லக்னத்திலேயே உட்காந்துச்சுன்னா அது காரகோபாவனாஸ்தி. சுக்கரில் தச சுக்கர நவாம்சத்தில் லக்னத்திலேயே இருக்கு, ஆகா ஓகோ சுபகிரகம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த இடத்துல. நம்ம ராசியோட அஷ்டமாதிபதி நவாம்சத்தில் லக்னத்திலேயே உட்காந்துருக்கு, ராசியோட அஷ்டமாதிபதி தசாம்சத்தில் லக்னத்தில் இருக்கு, ராசியோட அஷ்டமாதிபதி டி செவன் குழந்தைகள் லக்னத்தில் உட்காந்துட்டு இருக்கு, ராசியோட அஷ்டமாதிபதி டி டுவெண்டி ஃபோர்ல லக்னத்தில் இருக்கு. புதன் டி டுவெண்டி ஃபோர்ல லக்னத்தில் காரகோபாவனாஸ்தி தான். திருப்பியா ஏன் இவ்வளோ நேரம் நான் பேசுறேன் அப்படின்னா, இது கடல். இதில் ஒருத்தர் கையூட்டா முத்து கிடைக்கும், ஒருத்தர் கையூட்டா வெறும் கடல் பாசி கிடைக்கும், ஒருத்தர் கை உள்ள விட்டா வெறும் பழைய செடி தான் கிடைக்கும், கடலுக்குள்ள ஊறி போன செடி தான் கிடைக்கும், சிலருக்கு கை உள்ள விட்டா திமிங்கலம் கிடைக்கும். ஓ எனக்கு கிடைச்சதா உலகத்திலே பெஸ்ட்னு அவங்கவுங்க நினச்சிக்குவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் ஆதியும் அந்த தையெல்லாம் ஆராய முடியாது யாருமே. ஆனால் தொட்டிருக்கிற விஷயத்த ரொம்ப ஜென்யூனாக ஜென்டலாக தொடணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து, வேற ஒன்றும் இல்லை. முதல்ல அவங்கவுங்க ஜாதகத்திலேயே இவ்வளோ டைமில் ஏற வச்சுக்கிட்டு நம்ம போய் ஜோசியரை குத்தம் சொல்லிட்டு ஜோசியர் ஜோசியரை அலைஞ்சிக்கிட்டு குருவை சபிச்சுக்கிட்டு குருவை ஜோசியர் நிந்தனை பண்ணிக்கிட்டு குரு தோஷத்தையும் புதன் தோஷத்தையும் சேர்த்து வாங்கிக்காதீங்க. நல்லது பண்ணுறோமோ இல்லையோ ஒருத்தரை கேர்ஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பான ஜாதகத்தை ஒருத்தர் கொடுத்துட்டு அவர் படித்தது அவ்வளோதானே இருக்கும், அவர் அதுக்கான சரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கல, இந்த ஜோசியர் மோசம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா குருவையும் புதனையும் நீங்கள் தான் தப்பு ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தான் போய் தப்பான பர்த்டைமே கொடுத்துருக்கீங்க. அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்களுக்கு பர்த்டைம் ரெக்டிஃபிகேஷனை பற்றியோ சில தவறுகளை பற்றியோ கண்டுபிடிக்க சொல்லித்தரல, அவ்வளோதான். கத்துக்குட்டி வாத்திய வைத்தியர் மாதிரி, கத்துக்குட்டி வாத்தியார் மாதிரி. அப்போ முதல்ல நம்ம ஜாதகத்தில் பர்த் டைம் சரியில்லை அப்படிங்கும் போது அங்கே போய் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றியோ ஜோசியரை பற்றியோ பேசவே நம்ம முடியவே முடியாது. அதனால தான் ஜாதகத்தை அங்கேயும் தூக்கிட்டு அலையாதீங்க. வருஷம் ஒரு முறை பார்க்கலாம், வருஷம் ரெண்டு முறை பார்க்கலாம். இல்லை எமர்ஜென்சினா திருப்பி ஏதாவது நடுவில் தேவைன்னா உங்கள் குடும்ப அஸ்ட்ராலஜரை போய் நீங்கள் அணுகலாம். சும்மா சும்மா ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் கோயில்களாக குடி தூக்கிட்டு போய் அலையிறது, எல்லா இடத்துலையுமே இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு நிற்கிறது, தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கிறது பலனே கொடுக்காது. கர்மமே கண்ணா இரு, தானாக கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காத்திருக்கணும், அது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபேஸ் த ஹேப்பனிங், அக்செப்ட் த ரியாலிட்டி, கீப் கோயிங். தேங்க்யூ ஸோ மச். ஏன் இவ்வளோ பேர் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பிருந்தா மேம் எப்போ போனாலும் டைமை மாற்றி விட்டுறாங்க, பர்த் டைம் மாற்றிடுறாங்க, பர்த் டைம் மாற்றிடுறாங்க அப்படின்னு. பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்குண்டான காரணம் இதுதான். ஏன் நான் பர்த் டைமை மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன காரணங்கள் தான். பர்த் டைம் அக்யூரசி இல்லாமல் நீங்கள் இந்த கன்னி லக்னம் வந்துட்டு துலா லக்னத்துக்கு பலன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் போய் உங்களுக்கு லக்னம் விழுந்து நீங்கள் மீன லக்னத்தை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அஸ்வினி ஒன்று வேலை பண்ணிட்டு அஸ்வினி ரெண்டு உங்களுக்கு வேலை பண்ணிட்டு நீங்கள் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா ரெண்டு நிமிஷத்தில் ஜென்ம நட்சத்திரம் மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒன் மினிட்ல ஜென்ம நட்சத்திரமே மாறி பார்த்துட்டு இருக்கோம் பல ஆயிரம் ஜாதகம். ரெண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு 30 செகண்டில் லக்னம் மாறி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ 10 நிமிஷம் சர்வசாதாரணமாக தவறு வர்றதுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் கரெக்டான டைம் ஒருத்தர் கொடுத்தாலுமே, ஒரு ஆண் ஒன்றாம் பாகத்துலேயும் மூணாம் பாகத்துலேயும் லக்னம் உழுக்குன்னு வந்து கொடுத்தாலுமே, ஒரு பெண் எனக்கு ரெண்டாம் பாதம் நாலாம் பாதத்தில் தான் லக்னம் இருக்குன்னு வந்து கொடுத்தாலுமே நான் டீடெண்ட போய் தொடாமல் அந்த ஜாதகம் கரெக்டாக நான் சொல்லவே மாட்டேன். டீடெண்ட 9-10 நிமிஷத்தில் மாறி போயிடும். அவங்க தொழிலே மாறி செஞ்சுட்டுப்பாங்க. லக்னத்தில் குரு இருக்கும், டீடெண்டில் ரெண்டில் குரு இருக்கும், டீடெண்டில் 10 குரு இருக்கும். அவங்க பேங்கிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், லீகல், ஜட்ஜு, டீச்சிங், குழந்தைக்கு சம்பந்தமான விஷயங்கள், கோல்டு சம்பந்தமான விஷயம், உட்டு சம்பந்தமான விஷயம், ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயம் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கம் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸ் இருப்பாங்க. அவங்க போய் உட்காந்து டெக்னிக் அப்படிதான் இருக்கணும். அவங்க போய் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில்னு படிச்சுட்டு நெட்டு போல்ட்டு கழட்டிட்டு இருந்தாங்க, வண்டி கார் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா டைம் எப்படி கரெக்டாக இருக்கும்? ஆனால் அதே மெக்கானிக்கல் சிவில் படிச்சுட்டு நான் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் படிச்ச சிவில் ஐடியில் வேலை பண்ணுறேன், எனக்கு பேங்கிங் ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னு ஓகேன்ட்டு போயிடுவேன் நான். புரியுதுங்களா? இது ரொம்ப இன்டெப்த்து. அதனால சும்மா இந்த யூடியூப்ல எல்லா சேனலையும் பார்த்துட்டு எனக்கு ஜோசியத்தில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்களா எதையுமே முடிவு பண்ணிக்காதீங்க. கை வைத்தியம், வீட்டு வைத்தியம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு வீட்டுக்கு சளி காய்ச்சல் தும்மலுக்கு தான் வேலை பண்ணும்.
உங்களுக்கு வாதம் பித்தம் கபம் இருக்கு, என்ன உடம்பு வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா, இது என்ன பிரச்சனை ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த ஹக்யூ ஹீலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். பாரம்பரிய மருத்துவம் படிச்சவங்க, ட்ரெடிஷனல் மருத்துவம் படிச்சவங்க வேணும். ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள நான் இறங்கி பார்க்கறதுக்கு ஸ்கேன் வேணும், எக்ஸ்ரே வேணும். அப்போ வைத்தியத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே வைத்தியர் ஆயிட முடியாது. ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாமே ஜோசியர் ஆயிட முடியாது. அரைகுறை வைத்தியம் உயிருக்கே கேடு. அப்ப அரைகுறை ஞானம் ஜோசியத்துல வாழ்க்கை கேடு, மிஸ்கைடன்ஸ். டெஸ்டினி கடைசியில நடக்கிறத நடக்க போகுது, ஆனாலுமே ஈஸியா போக வேண்டிய விஷயத்த தலையை சுத்தி வந்து மூக்க தொட்டு காதை தொட்ட கதையே போயிடக்கூடாது. தண்ணியோட ஃப்ளோவோட போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. போக வேண்டிய இடத்துக்கு 100 இட்டிபட்டு 100 மீதிபட்டு அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு வித்தியாசம்.